மூணு மாய பானைகளோட வீடு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நாக்பூர்னு ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல மூணு நண்பர்கள் இருந்தாங்க. அவங்களோட பேரு விமல், கமல் அப்புறம் குணால். மூணு நண்பர்களும் அவங்களோட மனைவி பிள்ளைகளோட பக்கத்து பக்கத்திலேயே இருந்தாங்க. எந்த பண்டிகையா இருந்தாலும் பார்ட்டியா இருந்தாலும் மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து கொண்டாடி சந்தோஷமா இருப்பாங்க. ஒரு நாள் மூணு பேரோட பசங்களும் சின்ன முன்னா அப்புறம் கண்ணா ஒன்னா சேர்ந்து ஒரு குளத்துக்கு நீச்சல் அடிக்க போனாங்க. அப்போ ஒரு இலை மேல ஒரு லில்லி பூட் மிதந்துகிட்டே வந்தாங்க. அந்த லில்லி பூட்ட ஒரு பெரிய மீன் பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருந்துச்சு. அப்போதான் அந்த லில்லி பூட் கத்த ஆரம்பிச்சான். யாராவது என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்ன ஒரு மீன் சாப்பிடுறதுக்கு என்ன பின்தொடர்ந்து வருது, யாராவது தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. அந்த லில்லி புட்ட பார்த்ததுமே மூணு நண்பர்களும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. மூணு பேரும் சேர்ந்து அந்த குட்டி லில்லி புட்ட தண்ணியில இருந்து தூக்கி வெளியில கொண்டு வந்தாங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, நன்றி. இங்க என்ன அந்த மீன் கிட்ட இருந்து காப்பாத்திட்டீங்க. நான் ஒரு மாய லில்லி புட் ராஜ்யத்தை சேர்ந்தவன். நான் உங்க மூணு பேரையும் என்னோட மாய சக்தி மூலமா மூணு மாய பானைகள் கொடுக்கறேன். நீங்க அதை எடுத்துட்டு போய் உங்க வீட்டுக்கு முன்னாடி வச்சிருங்க. அப்புறம் பாருங்க அது சேத்த. அதே போல சின்ன முன்னா கண்ணா அந்த மூணு பானைகளை எடுத்துட்டு போய் அவங்கவங்க வீட்டுக்கு முன்னாடி கீழே வச்சாங்க. அப்போ சின்னவோட பானை ஒரு பெரிய மணி பாட் ஹவுஸ் மாதிரி மாறிடுச்சு. அப்ப அந்த பானையில இருந்து பணம் வர ஆரம்பிச்சது. முன்னாவோட பானை ஒரு பெரிய கோல்டன் பாட்டா மாறிடுச்சு. அப்புறம் கண்ணாவோட பானை ஒரு பெரிய வைர பாட்டா மாறிடுச்சு. அவங்க மூணு பேர் வீட்டுல இருந்து பணம், தங்கம், வைரம் வந்துகிட்டே இருந்தது. அப்போதான் விமல், கமல், குணாலும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஒரே ஆச்சரியத்தோட அவங்கவங்க வீட்டுக்குள்ள போனாங்க. கடேங்கப்பா, என்னோடது பண வீடு. ஆனா கமலுக்கு தங்க பாட் ஹவுஸ் இருக்கு, அப்புறம் குணாலுக்கு வைர பாட் ஹவுஸ். நான் அவங்களோட வீட்டை உடைச்சி நானே பெரிய பணக்காரனா மாறிடுவேன். எனக்கு தங்க பாட் ஹவுஸ் கிடைச்சிருக்கு, ஆனா குணாலோடது வைர வீடு. நான் விமல் அப்புறம் கமலோட வீட்டை உடைச்சி நான் பெரிய பணக்காரன் ஆயிடுவேன். நான் தான் இவங்க மூணு பேர்ல பணக்காரன் இந்த வைர வீட்டோட. ஒருவேளை அவங்க ரெண்டு பேரோட வீட்டையும் நான் உடைச்சிட்டேன்னா அப்புறம் என்னை விட யாருமே பணக்காரனா இருக்க முடியாது. இப்படி பணப்பேராசையோட அன்னைக்கு ராத்திரி மூணு பேரும் பெரிய பெரிய கடப்பாறையை எடுத்துட்டு போய் மற்றவங்களோட பாட் ஹவுசஸ உடைச்சிட்டாங்க. மூணு பேரோட மாய பாட் ஹவுசஸும் உடைஞ்சு போச்சு. அப்போதான் அவங்களோட மனைவிகளும் குழந்தைகளும் வந்து அவங்கள ரொம்ப மோசமா திட்ட ஆரம்பிச்சாங்க. விமல், கமல் அப்புறம் குணால் அவங்க செஞ்ச வேலையை நினைச்சு வெக்கப்பட்டு உட்கார்ந்தாங்க. எப்பா, நம்மளோட பேராசை அப்புறம் துர்புத்தியால இந்த வேலையை செஞ்சிட்டோம். இன்னிலிருந்து நாம இப்படி எல்லாம் இருக்கவே கூடாது. இது போல மூணு பேருமே சபதம் எடுத்துக்கிட்டாங்க. அன்னிலிருந்து நல்ல நண்பர்களா இருக்க ஆரம்பிச்சாங்க. மாய டொமேட்டோ சைக்கிள் காரன். சுஜன்பூர் கிராமத்துல கிருஷ்ணாங்கிற பேர் கொண்ட ஒரு ஏழை விவசாயி இருந்தாரு. அவர் ரொம்பவே உழைப்பாளி. அவர் தன்னோட நிலத்துல விவசாயம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதை வச்சுதான் அவரு தன்னோட குடும்பத்தை நடத்திக்கிட்டு வந்தாரு. அவருக்கு ஒரு பையன் இருந்தான். அவன் பேர் ராம். அவன் படிப்புல எப்பவுமே ஃபர்ஸ்ட் வருவான். அப்புறம் அவனும் கடினமா உழைக்கிறவன். ராம் அவங்க அப்பா மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தான். அப்புறம் ஃப்ரீயா இருக்கிற டைம்ல அவங்க அப்பாவுக்கு உதவி செய்வான். ராம் படிச்சு பெரிய ஆளாகி ஒரு ஆபீசரா ஆகணுங்கிறது தான் கிருஷ்ணாவோட ஆசை. அவரை மாதிரி அவனும் விவசாயம் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சாரு. என்னப்பா இது, எதுக்காக உன் கையெல்லாம் மண்ணாக்கிக்கிட்டு இருக்க? போப்பா போய் படி, படிச்சாதான் பெரிய ஆளாக முடியும். அப்பா, நான் ஏற்கனவே நல்லா தானப்பா படிச்சுட்டு இருக்கேன். ஆனா விவசாயங்கிறது நம்மளோட தர்மம். இந்த பூமி நம்மளோட அம்மா. ராமுவோட இந்த பழக்க வழக்கத்தால கிருஷ்ணா மனசளவுல ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஒரே நேரத்துல தன்னோட நிலத்துல கிருஷ்ணா தக்காளியும் விளைய வச்சாரு. அவங்களோட செடிகளும் நல்லா வளர்ந்துருந்துச்சு. அதுல நல்ல நல்ல தக்காளிகள் விளைஞ்சிருந்துச்சு. ஆனா இயற்கையோட ஆசை என்னமோ வேற இருந்துச்சு. ஒரு நாள் ராத்திரி பயங்கரமா புயல் அடிச்சிச்சு. அவரோட தக்காளி தோட்டம் எல்லாமே நாசமா போச்சு. ஐயோ கடவுளே, ஏன் இப்படி ஒரு கொடுமைய பண்ண? எங்களை மாதிரி ஏழைகளை வாழ விடுவியா இல்லையா? எங்களோட தக்காளி தோட்டம் எல்லாமே, எங்களோட மூலதனம் எல்லாமே இப்போ என்ன ஆகும்? தக்காளி தோட்டம் அழிஞ்சதுல கிருஷ்ணாக்கு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. அப்புறம் அவருக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அப்பாவோட நிலைமைய பார்த்துட்டு ராமுவுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. எந்த செடிகள்னால
எந்த விவசாயத்தினால என் அப்பாவுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுச்சோ நான் எல்லா மரத்தையும் வெட்டிடுவேன். இந்த இடத்துல நான் ஒரு மரத்தை கூட இருக்க விட மாட்டேன். ராமு எந்தெந்த இடத்துல மரங்கள் இருந்துச்சோ அதெல்லாத்தையும் வெட்ட ஆரம்பிச்சான். ஒரு நாள் சைக்கிள்ல போய் ராமு மரத்தை வெட்ட இருந்தான். அப்பதான் அவனுக்கு அங்க ஒரு குரல் கேட்டுச்சு. ராம் நில்லு, ராம் ராம் நில்லு, நீ எதுக்காக இப்படி மரத்தை வெட்டிட்டு இருக்க? யார் அது? யார் அங்க இருக்கிறது? முன்னாடி வாங்க. ராம் இது நான் தான், கொஞ்சம் கீழே பாரு, நான் ஒரு குட்டி செடி. அப்பதான் ராம் பார்த்தான் அங்க செடிகளுக்கு நடுவுல ஒரு தக்காளி செடி வளர்ந்திருந்தது. நீ ஒரு சின்ன செடி, இவ்வளவு பெரிய காட்டுக்குள்ள நீ எப்படி வளர்ந்த? இங்க வேற எந்த செடிகளும் காணுமே. ராம் சொன்னதை கேட்டுட்டு அந்த செடி என்ன சொல்லுச்சுன்னா, ராம் என் பக்கமா பாரு, நான் உனக்கு இதைத்தான் சொல்லணும்னு நினைச்சேன். நான் தனியா இந்த இடத்துல வளரும் போது நீ ஏன் முயற்சி பண்ணி மறுபடியும் செடிங்களை வளர்க்க கூடாது? உன்னாலையும் விவசாயம் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி என்ன இங்கிருந்து கொண்டு போய் உன்னோட தோட்டத்துல வை. அந்த சின்ன செடி சொன்னதை கேட்டதும் ராம் தன்னோட தவற உணர்ந்தான். அப்புறம் அந்த தக்காளி செடியை எடுத்துட்டு போய் ராம் தன்னோட தோட்டத்துல நட்டான். மறுநாள் அவனோட தோட்டத்தை பார்த்தப்ப ராம் ரொம்ப ஆச்சரியப்பட்டான். ஒரே ராத்திரியில அந்த நிலத்துல தக்காளி செடிகள் வளர்ந்திருந்தது. அவன் ஆச்சரியப்பட்டு பார்த்ததுல அந்த தக்காளி செடி என்ன சொல்லிச்சுன்னா, ராம் நான் உன்னை சோதிச்சு பார்த்தேன், நான் ஒரு மாய தக்காளி செடி. இனிமே உன்னோட தோட்டத்துல பயிர்கள் எப்பவுமே நாசமாகாது. எவ்வளவு வேணுமோ நீ தக்காளி எடுத்துட்டு போய் வித்துட்டு வா. ராம் கடவுளுக்கு நன்றிய சொன்னான். அப்புறம் தன்னோட சைக்கிள்ல தக்காளிய கொண்டு போய் கிராமத்துல விற்க ஆரம்பிச்சான். அவன் கிட்ட இருந்த நல்ல தக்காளிங்க நல்ல விலைக்கு வித்துச்சு. அப்புறம் அவங்களோட கஷ்டமும் விலகி போச்சு. ஏழையின் ஒரு மாய சிக்கன் மிஷின். பீன்பூருங்கிற பேர் கொண்ட ஒரு கிராமத்துல ஒரு சிக்கன் கடை இருந்துச்சு. அதனோட ஓனர் தான் ஆனந்த். அவரோட பையன் பேரு சந்தன். சந்தனுக்கு ஏழைங்க பிச்சைக்காரங்கன்னா கொஞ்சம் கூட பிடிக்காது. அவங்களோட கடைக்கு யாராவது பிச்சை கேட்டு வந்தாங்கன்னா அவன் அவங்கள திட்டி அங்கிருந்து விரட்டி விட்டுடுவான். அவனோட அப்பா அவனுக்கு கொடுக்குற சிக்கனை அவனோட சைக்கிளில் வச்சுக்கிட்டு கிராமத்தில் இருக்கிற டாபாவுக்கெல்லாம் சப்ளை பண்ணுவான். அங்கே தயாராகிற சிக்கன் கபாப், கிரில் சிக்கன், சிக்கன் தந்தூரியை பார்த்துட்டு அவனோட வாயில் தண்ணி ஊறும். அப்போ தாபாவோட ஓனர் என்ன சொன்னார்னா, என்னப்பா தம்பி சந்தன், தினமும் சிக்கன் கபாபையும் சிக்கன் தந்தூரியையும் பார்த்துக்கிட்டே இருக்க, ஆனால் அதை நீ எப்பவுமே வாங்க மாட்டேங்கிற, வேணும்னா இதோ வாங்கிக்க, நான் கணக்கில் எழுதிக்கிறேன், உனக்கு எப்போ பணம் கிடைக்குதோ அப்போ கொடு. இல்லை கிஷோர் அண்ணா, நான் இதை சாப்பிட்றதுக்காக அப்படி பார்க்கல. நீங்கள் எங்ககிட்ட 200 ரூபாய்க்கு சிக்கனை வாங்கி அதில் நீங்கள் கொஞ்சமாக மசாலா எண்ணெயை போட்டு அதை நீங்கள் 500 ரூபாய்க்கு விற்கிறீங்க. அப்படி பார்த்தா உங்களுக்கு லாபம் அதிகமாக வருதே. உங்களோட வேலை தான் நல்லா இருக்கு. இங்கே பார்ப்பா சந்தன் கண்ணா, எங்களுக்கும் நிறைய செலவு இருக்கு. இந்த தாபாக்கு வாடகை கட்டணும், வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், எண்ணெய் மசாலா நெய்யோட விலை இதெல்லாம் கம்மியா என்ன, இதெல்லாம் ஃப்ரீயா கிடைக்குமா என்ன? யாரெல்லாம் வியாபாரம் பண்றாங்களோ அவங்களுக்கு லாபம் நஷ்டம் ரெண்டுமே கிடைக்கும்பா. தூரத்து பச்சை எப்பவுமே அழகா இருக்கும். கிஷோர் அப்படி சொன்னதுமே சந்தன் அங்கிருந்து புறப்பட்டு போனான். சந்தன் அன்னையில இருந்து தினமும் ஒரு தாபா ஓபன் பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பான். சந்தன் தினமும் அவன் சிக்கன் ஷாப்ல இருக்கிற எல்லா கச்சடாவையும் ஒரு பேக்ல போட்டுக்கிட்டு கிராமத்துக்கு வெளியில இருக்கிற ஒரு குப்பை மைதானத்துல போட்டுட்டு வருவான். ஒரு நாள் சந்தன் குப்பைய தூக்கி போட அங்க போனப்ப அந்த இடத்துல ஒரு மாய மிஷினை பார்த்தான். அப்ப அந்த மிஷின்ல இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு. சந்தன், நான் ஒரு மாய சிக்கன் மிஷின், நீ என் மிஷின்ல சமைக்காத சிக்கனை போட்டீன்னா அப்புறம் என்கிட்ட இருந்து விதவிதமான சிக்கன் உணவுகள் வெளியே வரும். ஆனா ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்க, அந்த சிக்கனை நீ ஏழைங்களுக்கு மட்டும்தான் சாப்பிட கொடுக்கணும். அதுக்காகத்தான் நான் உருவாக்கப்பட்டு இருக்கேன். அப்பதான் நீ என்னை இங்கிருந்து கொண்டு போக முடியும். அப்படியா? நான் பிறந்ததே இதுக்காகத்தான், அதாவது ஏழைங்களுக்கு சேவை செய்ய. ஏழைங்களை என் கூட பிறந்தவங்க மாதிரி பாக்குறேன். நான் உன்னை கொண்டு போறேன், அப்புறம் ஏழைங்களோட பசிய போக்குறேன். ஆனா சந்தன் அந்த மிஷினை எடுத்துட்டு போய் ஒரு தாபாவை ஓபன் பண்ணான். அந்த மிஷினுக்குள்ள பச்சை சிக்கனை போட்டதுமே விதவிதமான சிக்கன் டிஷ்ஷஸ் வெளியே வந்துச்சு. அது போல அவன் அந்த டாபால சிக்கன் தந்தூரி, சிக்கன் டீக்கா, கிரில் சிக்கன் இப்படி விற்க ஆரம்பிச்சான்.
அந்த உணவெல்லாமே ரொம்ப சுவையா இருந்தது. மெல்ல மெல்ல கிராமம் முழுக்க சந்தன் தாபாவோட சிக்கன் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு. எல்லாரும் அங்கே வர ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் ரெண்டு பிச்சைக்காரங்க அங்கே வந்து பிச்சை எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஏ போ போ போ, இங்க இருந்து போ, வெக்கமா இல்ல உங்களுக்கு? எதுக்கு நீங்க கையேந்திக்கிட்டு வந்து நிக்கிறீங்க? நீங்க பிச்சை எடுக்க என்னோட தாபா தான் கிடைச்சதா? ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க. உங்களை பார்த்தாலே எனக்கு வாந்தி வாந்தியா வருது. சந்தன் உள்ள போனதுமே அப்ப மிஷின் என்ன சொல்லிச்சுன்னா, என்ன சந்தன், இது நீ எனக்கு என்ன வாக்கு கொடுத்துருக்க, இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உன்ன மாதிரி கழுதைங்க கிட்ட நான் நிச்சயம் இருக்க மாட்டேன். இப்ப பாரு, நான் மறைய போறேன். உன்னோட தாபா எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். அப்படி சொல்லிட்டு அந்த மிஷின் அங்கிருந்து மறைஞ்சிருச்சு. அப்படி ஆனதும் சந்தன் தலையில அடிச்சுக்கிட்டு போன்னு அழ ஆரம்பிச்சான்.